நடிகர் விஜயை சீண்டிய திமுகவின் எம்எல்ஏக்கள். பொறுமை காத்த விஜய் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த நடவடிக்கையால் ஆச்சரியத்தில் பொதுமக்கள். வாங்க அது என்ன தகவல்கள்னு விரிவாக பார்ப்போம். அதாவது தற்போதைய கொரோனா காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு தன்னார்வ தொண்டர்கள் பலரும் உதவி வருகின்றனர். அந்த வரிசையில் புதுக்கோட்டையில் மாற்றுத்திறனாளி நபர்களுக்கு நடிகர் விஜயின் மக்கள் இயக்கம் சார்பில் நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர் விஜய் ரசிகர்கள். அப்போது அங்கே அருகிலேயே இருந்த திமுக எம்எல்ஏவின் வீட்டுக்கு அந்த எம்எல்ஏக்களின் ஆதரவாளர்கள் வந்தபோது விஜய் மக்கள் இயக்கத்தின் இந்த செயலை பார்த்து இந்த இடத்தில் இப்படியெல்லாம் செய்யக்கூடாது என்று வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளனர். பின்னர் ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் கைகலப்பாக மாற உடனே அங்கிருந்த பொதுமக்கள் விஜய் ரசிகர்களுக்கு ஆதரவாக குரல் எழுப்ப அப்போது அங்கிருந்து கலைந்து சென்றுள்ளனர் திமுகவினர். மேலும் இது பற்றிய தகவல்கள் முதல்வர் ஸ்டாலினுக்கு தெரிய வந்தபோது சம்பந்தப்பட்ட எம்எல்ஏவை அழைத்து வாத்திரையிடு விட்டிருக்கிறார் ஸ்டாலின். மேலும் விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளை தாக்கிய திமுகவினரை திமுகவின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்தே நீக்கிவிட்டாராம் ஸ்டாலின். ஏற்கனவே புதிதாக முதல்வர் பொறுப்பேற்ற ஸ்டாலின் வந்துட்டு அவருடைய மகனான உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொள்ள இருந்த ஒரு பிரமாண்ட நிகழ்ச்சியவே கொரோனா காலகட்டத்தில் இதை நடத்தக்கூடாது என்று உடனடியாக அந்த நிகழ்ச்சியை ரத்து செய்யுமாறு அறிக்கை விட்டிருந்தார் ஸ்டாலின். ஆகவே தனது மகனுக்கே ஈவு இரக்கம் காட்டாத ஸ்டாலின் தற்போது விஜய் ரசிகர்களை சிந்திய திமுக தொண்டர்களை விட்டா வைப்பார். மேலும் இந்த தகவல் அனைத்தும் நடிகர் விஜய்க்கு தெரிய வந்த போது எந்த உணர்வையும் வெளிப்படுத்தாமல் பிரச்சனைகளை தவிருங்கள் நண்பா என்று சம்பந்தப்பட்ட அந்த விஜய் மக்கள் இயக்க நிர்வாகிகளுக்கு அறிவுரை வழங்கியதாக தெரிகிறது. சரி, நீங்க சொல்லுங்க, விஜய் மக்கள் இயக்க தொண்டர்களை தேவையில்லாமல் சிந்திய திமுக உறுப்பினர்களின் இந்த செயலை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.